வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள அன்னை சத்யா ஸ்டேடியத்துல மிலிட்டரிக்கு ஆள் செலக்ட் பண்றாங்க இதோட செலக்சன் ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த செலக்சனுக்கு போறவங்க ஆன்லைன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு தான் இந்த செலக்சன் அட்டெண்ட் பண்ண போகணும் இந்த வீடியோல எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்ல ஒரு வெப் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஜாயின் இந்தியன் ஆர்மின்னு சர்ச் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வர்ற லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிற என்டர் பண்ணிக்கோங்க இது ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்டர் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டியை டெஸ்ட் பண்ணணும் இந்த டேபில் கிளிக் பண்ணிக்கோங்க எலிஜிபிலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கும் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட தாலுக் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஹைட்டு எவ்வளோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண அப்புறம் இந்த செக் எலிஜிபிலிட்டி டேபை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜோட பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் அப்ளை பாக்ஸோட வந்திருக்கும் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்குமே எலிஜிபிலிட்டி இல்லைன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் அஸ் ஏஜ் க்ரைட்டீரியா இதே போல் ஒரு எரர் மெசேஜ் வரும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா JCO/OR இதில் போயிட்டு அப்ளை ஆர் லாகின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு தேவைப்படும் உங்ககிட்ட மெயில் ஐடி இல்லைன்னா ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேபில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்துக்கோங்க உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அது போலவே என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட அப்பா பேர் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட அம்மா பேர் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் இப்போ என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும் இந்த கோடை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஹைட் செலக்ட் பண்ணிக்கோங்க
உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட தாலுக் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கணும். இது போல் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் நம்பர்ஸ் வர்றது போல் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுத்த அப்புறம் இதே போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா 5KB 20KB உள்ளாடி இருக்கணும். இந்த ஃபோட்டோ எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் வந்துடும். இதுக்கப்புறம் உங்களோட ரிலிஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேவ் அண்ட் கண்டினியூ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எந்தெந்த டீட்டெயில்ஸோட டாப்பில் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். உங்களோட வில்லேஜ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுன் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண அப்புறம் ரைட் சைடில் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அதில் இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேவ் அண்ட் கண்டினியூ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த போர்டில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரோல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண அப்புறம் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் 10th standardல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் தமிழ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அதர்ஸ் சூஸ் பண்ணி தமிழ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க் என்டர் பண்ண அப்புறம் ஆட் நியூ ரோ இதை கொடுத்துக்கோங்க. இதுபோல் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸில் எடுத்த மார்க்கை என்டர் பண்ணிக்கோங்க.
உங்களோட மார்க்ஸ் எல்லாமே என்டர் பண்ண அப்புறம் பாட்டமில் இருக்கிற கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களோட அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே அப்ளிகேஷன் போதும் நினச்சிங்கன்னா கண்டினியூ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் சப்மிட் நவ் கொடுத்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோன்று பல வீடியோக்களுக்காக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.